வேலூரில் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் சத்தமில்லாமல் சுவற்றில் துளையிடுவது எப்படி என யூடியூப் பார்த்துவிட்டு திருட வந்ததாகவும் 10 நாட்கள் பொறுமையாக கொள்ளையை அரங்கேற்றினர் என்றும் போலீசார் கூறுகின்றனர். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் கடந்த 15ஆம் தேதி இரவு பின்பக்க சுவற்றை துளையிட்டு கொள்ளை நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 5 தளங்களுடன் இயங்கி வரும் நகைக்கடையில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி சுமார் 16 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். நகைக்கடை உள்ளே இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் ஸ்ப்ரே அடித்து சிங்க முகமுடி மற்றும் தலையில் விக்கணிந்து நகைகளை திருடிச் சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் தீவிர விசாரணைக்கு பிறகு கொள்ளையடித்த சந்தேக நபர்களை கண்டுபிடித்து அவரிடமிருந்து 100 விழுக்காடு நகைகளையும் வேலூர் மாவட்ட காவல்துறை மீட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் கைதானது எப்படி என்பது குறித்து வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஏஜி பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். பல்வேறு கோணங்களில் புலன் விசாரணை செய்து 5 நாட்களிலேயே அந்த குற்றவாளியை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 16 கிலோ தங்கம் வைர நகைகளை 100% தனிப்படையினர் அந்த குற்றவாளியின் மூலம் இன்று நகைகளை மீட்டெடுத்துள்ளனர். 8 தனிப்படைகள் அமைத்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 16 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகளை குற்றவாளியிடமிருந்து மீட்டுள்ளோம் என்றார் அவர். குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான டீகாராமன் என்பவர் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை டிசம்பர் 20ஆம் தேதி பிற்பகல் ஒடுகத்தூர் அருகே காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் செய்த விசாரணையில் ஒடுக்கத்தூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கொள்ளையடித்த நகைகளை வைத்திருப்பது தெரியவந்தது. பின்னர் அதனை கைப்பற்றினோம் என்றார் அவர். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி மீது குடியாத்தம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதற்கான 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நகைக்கடையில் திருடர்களை குறித்து எச்சரிக்கும் அலாரம் இருந்தும் அது வேலை செய்யவில்லை. மற்றொரு பெரிய பிழை, சிசிடிவி கேமரா வெறும் கடையினுள் மட்டுமே பொருத்தப்பட்டிருந்ததே தவிர கடையின் பின்புறம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்படவில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி எளிதில் பின்வழியாக குற்றவாளி உள்ளே நுழைந்துள்ளார். கட்டட தொழிலாளியாக பணியாற்றி வரும் இவர் 10 நாட்கள் திட்டமிட்டு மெல்ல துளையிட்டுள்ளார். ஒவ்வொரு இரவும் வந்து பொறுமையாக துளையிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடையில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் 2 காவலாளிகள் காவல் பணியில் இருந்தும் அவர்கள் பின்பகுதிக்கு சென்று பார்ப்பதில்லை. இதனால் அந்த துளை அவர்கள் கண்களுக்கு படவில்லை என வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஏஜி பாபு கூறினார். எப்படி காவல்துறை இந்த விவகாரத்தை கையாண்டது என்பதை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் விளக்கினார். கொள்ளையடித்தவர் எந்த வழியாக தப்பித்திருக்க முடியும் என்று நாங்கள் கணித்தோம். பிறகு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படையினர் இரவு பகல் என 24 மணி நேரமும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை முழுமையாக ஆராய்ந்தனர். அதில் சந்தேகத்திற்கிடமாக இருக்கக்கூடிய நபர்களை பின்தொடர்ந்து குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளோம் என்றார் அவர். கடையின் உள்ளே சென்று கொள்ளையடிப்பதற்கு 10 நாட்கள் தொடர்ந்து மெல்ல கடையின் பின்புறம் துளையிட்டுள்ளார். அதற்காக சப்தமின்றி துளையிடுவது எப்படி என்றும் இதற்கு முன் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் என்ன தவறு நிகழ்ந்துள்ளது என்பது பற்றியும் ஆராய்ந்து அந்த தவறுகள் கொள்ளையடிக்கும் போது நிகழாத வண்ணம் இருப்பதற்காக யூடியூபில் உள்ள காணொலிகளை பார்த்து கற்றுக்கொண்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஒரு சிவபக்தர். அவர் கொள்ளையடித்தவற்றில் ருத்ராட்ச மாலையை மட்டும் தன்னிடம் வைத்துக் கொண்டுள்ளார். இதை தவிர்த்து மற்ற நகைகளை புதைத்து வைத்திருந்தார். முதலில் கிடைத்த இந்த ருத்ராட்ச மாலையின் மூலமாகவே இந்த குற்றவாளியை பிடித்தோம் என்றார். திருடியதாக போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது வேலூர் மத்திய சிறையில் 15 நாட்கள் நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.